ஹலோ சார், இப்போ வந்து என்னோடய வீடியோவே எடுத்து போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதுல்ல? இல்லை இல்லை, மானிட்டைஸ் ஆகலை. வாட்ச் டைமும் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. ஓ, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை, வாட்ச் டைமும் இல்லை, மானிட்டைஸும் ஆகலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் என்ன வரலன்னான்னு கேட்குறீங்க? அது சரி, ஆமாம் ஆமாம். இல்லை, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அது ஃப்யூச்சர் டென்ஸில் எல்லாமே ஆகிடும். ஆமாம், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. பரவாயில்ல, ஓகே ஓகே சார். ஒரு 1 வீக் முன்னாடி ரோக் அப்படின்ற படத்தை, அதுவும் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன் நான். ஹாலிவுட் படம், ரோக் அப்படின்றது ஒரு ஹாலிவுட் படம். ஹாலிவுட் படத்தை வந்து தமிழில் டப்பாகி பார்க்குறது அப்படின்றதே வந்து ஒரு நல்ல ஒரு, அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மொக்க படமாக இருந்தாலும் அந்த டப்பிங்கில் வந்து ரொம்ப நல்லா அதை எக்யூப் பண்ணி நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பார்த்த படம் தான் ரோக். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்திருந்தப்போ இந்த ட்ரெய்லர் வச்சு ட்ரெய்லர் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒரு ஒரு டப் வேர்ஷன், தமிழ் டப் வேர்ஷன் அப்லோட் பண்ணியிருந்தோம் அன்பினேட்டரில். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதெல்லாமே வந்து அப்படியே அதில் இருக்குது. ஸோ அன்றே கணித்தார் சூர்யா, அன்றே சொன்னது வலை பேச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து அன்றே கணித்தார் அன்பினேட்டர் அப்படின்னு தான் இந்த வீடியோவுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். வேற என்னங்க, அதை பற்றி தான் அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேன் வெர்சஸ் வைல்ட் மாதிரி ஒரு காட்டிலேருந்து கதை தொடங்குது. காட்டிலேருந்து தான் வந்து கதை தொடங்குது. பைனாக்குலரில் தீவிரவாதிகளை பார்க்குறாங்க. மேகன் ஃபாக்ஸ் கமாண்டோ. இதில் என்னென்னா வந்து மேகன் ஃபாக்ஸ் தான் வந்து கமாண்டோ, கரெக்டாக தான் சொல்கிறேன். அந்த டீம் வந்து இவங்களை வந்து ஒரு லீடராக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அது வந்து இதில் நான் சொல்லலை. அடப்பாவிங்களா, காலேஜ் போகிற மாதிரி இருக்க பொண்ணை போய் கமாண்டோ ஆக்கி வச்சுருக்கீங்களா? காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. காப்பாற்றுனதை பார்த்து கடுப்பாயிட்டான் தீவிரவாதி. இந்த படத்தில் ஹீரோயின் தான் ஹீரோ. அடப்பாவிங்களா, சல்லி சல்லியான்னு ஒருக்கிட்டீங்களாடா, இப்போ எப்படி தப்பிப்பாங்க? கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர்னரோட பொண்ணை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, பட் நோ ரிப்ளை. இதில் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு பொண்ணை தான் காப்பாற்ற வருவாங்க. ஆனால் இன்னும் நிறையா பொண்ணுங்களாம் இருந்தனால அவங்கள காப்பாற்றுறமா வேணாவா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போய் கடைசியில் எல்லோரையுமே காப்பாற்றிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து நான் சொல்ல. தீவிரவாதிங்க கொள்ளை வெறியோட தாக்க தயாராகிட்டு வராங்க. ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரத்தக்கரை இருக்குது. ஸோ இங்கே ஏதோ விபரீதம் இருக்குது அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபாக்ஸ் பைனாக்குலரை சரி பண்ணுறாரு. என்ன அது? ஐயோ, ஏதோ ஒரு மிருகம் தாக்குது. சிங்கம். இதை வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து சிங்கத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது ட்ரைலரில் பார்க்குறப்ப என்ன மிருகம் அப்படின்னு அந்த சஸ்பென்ஸோடு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து சிங்கத்தெல்லாம் காட்டிடுறாங்க. சிங்கம், ஐயோ, பயந்துட்டாங்க, ஓடுறாங்க, ஒளியிறாங்க, பதுங்குறாங்க, தாக்குது. விமன் ஆர் த பெஸ்ட் கில்லர்ஸ் பஞ்சு சொல்கிற அப்படி மறைக்குது. நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. தீவிரவாதிகள்லாம் பயங்கரமாக சுடுறாங்க, சிங்கத்தை தாக்குறாங்க. ஆளரை மட்டும் இந்த காட்டில் உயிர் வாழ்றது எப்படின்னு மேகன் ஃபாக்ஸ் நடத்தக்கூடிய விமன் வெர்சஸ் வைல்ட் தான் இந்த படம். குண்டு வெடிக்குது குண்டு வெடிக்குது, சுடுறாங்க, குதிச்சிடுறா கைப்புள்ள மொமெண்ட்டு, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு குண்டு வெடிக்குது. எல்லா குண்டுலேருந்தும் மேகன் ஃபாக்ஸ் மட்டும் உயிர் பழச்சிக்கிறாங்க. ரோகன்னு படம் பேர் வருது. இதை விட நல்ல டைட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிங்கப்பெண்ணும் பெண் சிங்கமும். ஆல் ஹெயில் த குயினா. ட்ரெய்லரோட ஹைலைட் என்னென்னா, இந்த ட்ரெய்லருக்கு லைக்கை விட டிஸ்லைக் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், படத்துக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து லைக்கை விட டிஸ்லைக் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால்தான் அந்த ஒரு நிறையா டிஸ்லைக் வந்திருக்கேன்ட்டு நானும் நிறையா
கொஞ்சம் ட்ரால் பண்ண மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இது எல்லாமே அப்படியே தான் நடந்தது. கதைப்படி கடைசியில் வந்து அந்த சிங்கம் வந்து எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய குட்டிகள்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த குட்டிகளாக தேடி தான் அது வருது அப்படின்ற மாதிரி. அந்த டைனோசர் தான் அது, ஜுராசிக் பார்க், அந்த ட்விஸ்ட்டை வந்து இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெய்லரை வந்து இதெல்லாம் இல்லை, ட்ரெய்லரில் இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப இதுவாகி எல்லாருமே டிஸ்லைக் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ரீசன் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து ஒருவேளை இங்கிலீஷில் அந்த அவங்க அந்த ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். தமிழில் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நல்லா டப் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பெண் சிங்கமும் சிங்கப்பெண்ணும் அப்படி சொன்னாங்க. அந்த டைட்டிலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் தமிழ்லேயும் ரோக் அப்படின் தான் வச்சுருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தோன்னா வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்தே அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பிரேக் ஆஃப் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை வந்து இந்த படத்துக்கு வந்து அன்பினேட்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த படம் பார்க்குறப்ப வந்து நான் ரொம்பவே அதை வந்து உணர்ந்தேன். ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோ. என்னன்னு தெரில, இந்த ட்ரெய்லர் பார்த்து கதை சொல்ல அதுக்கு வந்து நிறையா எஃபர்ட் போடணும். அந்த ஒரு ட்ரெய்லர் எடுத்து அதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணி அது வந்து இதை ஷார்ட் ஆக்கி அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப என்டர்டெயின்னாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அந்த வகையில் நான் ஒரு மூணு ட்ரெய்லர் வந்து நான் அப்லோட் பண்ணேன். மூணுமே வந்து எனக்கு இப்போ பார்க்குறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அது லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்லைக்கும் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வேறு என்னங்க, வாங்க, ஐயோ ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம்ல, வேறு என்னங்க, தொடர்ந்து பயணிப்போம் என்றும் அன்புடன், அன்பினேட்டர்.